இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மாணிக்கங்கள், அதன் உரிமையாளரின் விபரம். நாட்டில் எரிவாயு விநியோகத்தில் மீண்டும் நெருக்கடி. மேலும் 19 கோவிட் மரணங்கள் இலங்கையில் பதிவு. 20 வயதிற்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவிப்பு. தொடரும் பால்மா தட்டுப்பாடு, கையை விரித்தது அரசாங்கம். நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும், விஜயதாஸ் ராஜபக்ஷ அச்சுறுத்தல். கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும், மலையக மக்கள் எழுப்பும் குரல். முச்சக்கர வண்டியை பந்தாடிய யாழ் தேவி. இலங்கையில் கிடைத்துள்ள உலகில் மிகப்பெரிய நீல மாணிக்கங்களின் உரிமையாளர் ஊடகங்களில் தோன்றியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய இயற்கையான நீல மாணிக்கங்கள் இலங்கையில் கிடைத்தது. ஆசியாவின் ராணி என பெயரிடப்பட்டுள்ள இந்த கல்லின் எடை 310 கிலோகிராம். உலகில் மிகப்பெரிய மாணிக்கங்களானது இது ப்ளூ ஷெப்பர்ட் ரகத்தை சேர்ந்தது. ரத்னபுரி பட்டயகதர பிரதேசத்தில் கிடைத்த இந்த மாணிக்கங்கள் ஜினோமல ஜெலக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமானது என தேசிய மாணிக்கங்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாணிக்கங்கள் தற்பொழுது ஹொரணை பிரதேசத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று ஊடகங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த மாணிக்கங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிவாயு விநியோகத்தில் மீண்டும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லேப் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் லேப் எரிவாயு கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். லெட்ரோ நிறுவனம் புதிய நியமனங்களின் கீழ் சந்தைக்கு எரிவாயுவை விநியோகித்தாலும் நுகர்வோர் பழைய கையிருப்பில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை கொண்டு வருவதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை டிசம்பர் 4 முன்னர் கொள்வனவு செய்யப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களுக்கு பதிலாக புதிய சிலிண்டர்களை வழங்குமாறு சில நாட்களுக்கு முன்னர் நுகர்வோர் விவகார அதிகார சபை லெட்ரோ நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. எனினும் சந்தைக்கு லேப் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சீல் வைக்கப்படாத பிரச்சினைக்குரிய எரிவாயு சிலிண்டர்கள் மாற்றுவதற்காக வாடிக்கையாளர்கள் கொண்டு வந்தபோது புதிய சிலிண்டரை வழங்க வாடிக்கையாளரிடம் கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் மேலும் 19 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,614 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 425 பூரணமாக குணமடைந்து இன்று நாளில் வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 545,051 அதிகரித்துள்ளது. அத்தோடு நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையும் 572,188 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் சன்னத் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசியின் 2வது மருந்தளவை செலுத்தி 3 கடந்திருக்கும் பட்சத்திலேயே பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசி செலுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் எந்த தடுப்பூசி நிலையங்களுக்கும் சென்று பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியும் எனவும் அஸ்ட்ராஜெனகா, ஹோவிஷீல்டு, சைனோபா, மொடோனா மற்றும் ஸ்புட்னிக் ஆகிய எந்த ஒரு தடுப்பூசியையும் செலுத்தியவர்களும் 3வது மருந்தளவாக பைசர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். சந்தையில் நிலவும் பால்மா தட்டுப்பாடு சம்பந்தமாக அரசாங்கத்திடம் எவ்வித தீர்வுகளும் இல்லை என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள வர்த்தக அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இறக்குமதி செய்வதற்கு தேவைப்படும் டாலர் தட்டுப்பாடு தொடர்பில் நிலவும் காணப்படும் பிரச்சனையில் அத்தியாவசிய பயன்பாடு பொருட்களுக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக லாபம் பெற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் இவ்வாறான கஷ்டமான சந்தர்ப்பத்தில் குறுகிய காலத்திற்கு தமது விநியோகஸ்தர்களுக்கு கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பால்மாவை விநியோகிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 2 நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு முடிந்து பூஜ்யமாகி நாட்டிற்குள் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பன்னிப்பட்டிய வீரமாவத்தையில் ஐக்கிய பொது சேவை சங்கத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டபோது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த சில வாரங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்க முடியாத நிலைமைக்கு அரசாங்கம் மாறும். இதனால் இந்த நாட்டிற்குள் கலவரமான நிலைமை ஏற்படும். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு பின்னர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஜனாதிபதியின் அடிமைகளாக மாறியுள்ளனர். தனிநபர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்யவே 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். கூட்டு ஒப்பந்தம் இல்லாததால் தான் தமக்கு இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் எனவும் வலியுறுத்தி தோட்டத் தொழிலாளர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் லெந்துலை நகரில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தொட்டு நிர்வாகம் மற்றும் கம்பெனிகளுக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டுமென இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. போராட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதிநிதிகளும் பங்கேற்று கூட்டு ஒப்பந்தத்திற்காக குரல் எழுப்பினர். லெந்துலை நகரில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் டேகம, தலவாக்கலை, கொட்டகலை, லெந்துலை மற்றும் ஏனைய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பங்கேற்றிருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதி தலைவர் அனுசுயா சிவராஜா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல், கொட்டகலை, தலவாக்கலை பிரதேச சபைகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பிரதிநிதிகளும் இப்போராட்டத்தில் பங்கேற்று தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் புகையிரதம் ஓட்டோ விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சேதமடைந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குறித்த விபத்து இன்று காலை 10 மணியளவில் வவுனியா தாண்டிக்குளம் ரயில்வே கடவையில் இடம்பெற்றுள்ளது. ஓமந்தை பகுதியிலிருந்து தாண்டிக்குளம் புகையிரத கடவையால் கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி தண்டவாள பகுதியில் சென்றபோது இயந்திர கோளாறினால் நின்றுள்ளது. இதன்போது கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த யாழ் தேவி குறித்த ஆட்டோவை மோதி தள்ளியது. எனினும் முச்சக்கர வண்டியிலிருந்து சாரதி கீழே பாய்ந்து தப்பியோடியமையால் உயிர் தப்பினார். மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மாணிக்கங்கள், அதன் உரிமையாளரின் விபரம். நாட்டில் எரிவாயு விநியோகத்தில் மீண்டும் நெருக்கடி. மேலும் 19 கோவிட் மரணங்கள் இலங்கையில் பதிவு. 20 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவிப்பு. தொடரும் பால்மா தட்டுப்பாடு, கையை விரித்தது அரசாங்கம். நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும், விஜயதாஸ் ராஜபக்ஷ அச்சுறுத்தல். கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும், மலையக மக்கள் எழுப்பும் குரல். முச்சக்கர வண்டியை பந்தாடிய யாழ் தேவி.